வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸசைஸ் 3.8 லெவல்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம் காணுதல், டிவிஷன் மெத்தட பயன்படுத்தி. ஆனா இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது ஃபிராக்ஷன் ஃபார்முல. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாம் எக்ஸ் பவர் 4, எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா இது வந்து ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. பாருங்க, இப்ப இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x பை ஒய் பிளஸ் 27. இப்ப இங்க வந்து நமக்கு பவர் பாருங்க 2, 1, அடுத்து 0, அடுத்து ஒய் பை எக்ஸ்ல 1, 2. இந்த ஆர்டர் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஆர்டர்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10x டிவைடட் பை ஒய் பிளஸ் 27, 10y டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதாவது ஸ்கொயர் ரூட்ல எழுது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அந்த மாதிரி நம்ம இதை பிரிச்சு எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஒய் ஸ்கொயரையும் பிரிச்சு எழுதணும். ஒய் இன்ட்டு ஒய், ஒய் ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இங்க ஒய், இங்க ஒய் எழுதும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இங்க எழுதணும். எக்ஸ் நியூமரேட்டரி நியூமரேட்டரி மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணணும். இப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், ஒய் இன்ட்டு ஒய், ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப கேன்சல் பண்ணிடலாம். சேம் நம்பர் டிஃபரெண்ட் சைன்னா என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க. 10x பை ஒய் பிளஸ் 27, 10y டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இது என்ன பண்ணுவோம், 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய், அப்ப 2x பை ஒய் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன் தான் கம்பேர் பண்ணணும். இது பிளஸ், இது மைனஸ், ஆல்டர்னேட் சைன், வேற வேற சைனா இருந்தா மைனஸ் போடணும். அடுத்து இங்க நம்பர் என்ன இருக்கு, 2 இருக்கு. இங்க நம்பர் நமக்கு என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்ப இந்த நம்பரை பார்க்கணும், 10ல எத்தனை 2 இருக்குன்னு பாக்கணும். இப்ப 10-ஐ 2 டிவைட் பண்ணி பாருங்க, 5 வரும். இப்ப நம்ம இங்க 5 போடுவோம். அடுத்து நமக்கு இங்க எக்ஸ், எக்ஸ் பை ஒய் இங்கேயே இருக்கு, எக்ஸ் பை சேமா இருக்கு. அப்ப நமக்கு எதுவும் வேரியபிள்ஸ் நமக்கு கிடைக்காது. சேமா இருந்தா நமக்கு இங்க எந்த வேரியபிள்ஸும் போட தேவையில்லை. இங்கேயும் ஒரு எக்ஸ், இங்கேயும் ஒரு எக்ஸ், இங்கேயும் ஒரு ஒய், இங்கேயும் ஒரு ஒய், அதனால நம்ம போட தேவையில்லை. அடுத்து இங்க மைனஸ் 5 போட்டா இங்கேயும் நம்ம என்ன போடணும், மைனஸ் 5 போடணும். இப்ப இந்த மைனஸ் 5 எடுத்து இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணுங்க. இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்ப ஆல்டர்னேட் சைன்னா மைனஸ், மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்டர்னேட் சைன்னா மைனஸ். 2 5s are 10. எக்ஸ் ஒய் இங்க மட்டும்தான் வேரியபிள் இருக்கு, அது அப்படியே எழுதிடலாம். அடுத்து மைனஸ் 5 மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ், சேம் சைன், ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ், சேம் சைன்னா பிளஸ், ஆல்டர்னேட் சைன்னா மைனஸ். ஒரே குறி இருந்தா பிளஸ் போடணும், வேற வேற குறி இருந்தா மைனஸ் போடணும். 5 5s are 25. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணுங்க. இதோட சைன் என்ன, மைனஸ், அப்ப பிளஸ். இதோட சைன் என்ன, பிளஸ், அப்ப மைனஸ். கீழே உள்ள நம்பருக்கு தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த சைன் தான் பார்க்கணும். இப்ப 10x/y, இங்கேயும் 10x/y, இது மைனஸ் பிளஸ்ஸா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். அடுத்து இது பிளஸ் 27, இது மைனஸ் 25. இப்ப 27ல 25 மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் 2. ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க. 10/y எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்ப இந்த அப்படியே எழுதணும்.
2x by y என்ன பண்ணனும் அப்படியே எழுதணும் இப்ப இத 2 ஆல மல்டிப்ளை இங்க ஃபர்ஸ்ட் டம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் செகண்ட் அடுத்த ஸ்டெப் எழுதும் போது செகண்ட் நம்பர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும் மைனஸ்க்கு மைனஸ் 2 5s ஆர் 10 இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் ஐயும் நம்ம என்ன பண்ணனும் கேன்சல் பண்ண சாரி கம்பேர் பண்ணனும் என்ன பண்ணனும் கம்பேர் பண்ணனும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன் தான் கம்பேர் பண்ணணும் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் சேம் சைன்னா பிளஸ் இப்ப இங்க நம்பர் சேமா இருக்கு அப்ப நம்ம போட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா இங்க வேரியபிள் நமக்கு எக்ஸ் பை ஒய் இருக்கு இங்க வேரியபிள் இல்ல அப்ப இந்த வேரியபிள் அப்படியே ரெசிப்ரோக்கலா போடுங்க அப்போ ஒய் பை எக்ஸ் அப்பதான் நமக்கு கேன்சல் ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைனை கம்பேர் பண்ண இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் சேம் சைன்னா பிளஸ் நம்பர் சேமா இருக்கிறதுனால நமக்கு நம்பர் போட வேண்டிய அவசியம் சேமா இருந்தா போட தேவையில்ல ஆனா இங்க வேரியபிள் எக்ஸ் பை ஒய் இருக்கு இங்க வேரியபிள் இல்ல அப்ப இது ரெசிப்ரோக்கலா போட்டாதான் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகும் அங்க எக்ஸ் பை ஒய் இருக்கிறதால தலைகீழ போட்டிருக்க ஒய் பை எக்ஸ் ஒய் மேல போயிடும் எக்ஸ் கீழே இங்க என்ன டேர்ம் போடுறோமோ அதை நம்ம என்ன போடணும் மேலையும் போடணும் இப்ப இந்த ஒய் பை எக்ஸ் ஃபுல் இந்த தேர்ட் டேர்ம்குள்ள நம்ம ஃபுல்லா என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் ஒய் பை எக்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன் தான் பார்க்கணும் ரெண்டுமே பிளஸ் இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் அப்ப பிளஸ் ஆயிடும் அடுத்து இப்ப மல்டிப்ளை பண்றது சைட்ல கீழே போட்டு பாருங்க இது 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் 2 இன்ட்டு எக்ஸ் பை ஒய் இங்க என்ன இருக்கு ஒய் பை எக்ஸ் இப்ப ஒய் பை எக்ஸ் இப்ப கேன்சல் ஆயிடுச்சு பாருங்க எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் கேன்சல் ஒய்க்கும் ஒய்க்கும் கேன்சல் அப்ப ஆன்சர் இஸ் 2 அடுத்து ஒய் பை எக்ஸையும் 10 மைனஸ் 10 ஐயும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைன் தான் பண்ணணும் இப்ப மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட் சைன் வேற வேற சைனா இருந்தா மைனஸ் இங்க நம்ம இங்க மட்டும்தான் நமக்கு நம்பர் இருக்கு அதனால அப்படியே இந்த நம்பரை எடுத்து போட்டுடலாம் இங்க மைனஸ் இங்க பிளஸ்ங்கிறதுனால மைனஸ் நம்பர் நமக்கு இங்க மட்டும்தான் இருக்கு இங்க நம்பர் இல்லாதனால அப்படியே இந்த நம்பரை போட்டோம் அதே மாதிரி இங்க நமக்கு வேரியபிள் இங்க மட்டும்தான் இருக்கு இங்க இல்ல அதனால அப்படியே எழுதிட வேண்டியதுதான் அடுத்து ஒய் பை எக்ஸையும் ஒய் பை எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் இதோட சைன் பிளஸ் இதோட சைன் பிளஸ் சேம் சைன்னா பிளஸ் இப்ப நியூமரேட்டரி நியூமரேட்டரி மல்டி தொகுதியும் தொகுதியும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய் தொகுதி அதாவது இங்க உங்களுக்கு தனியா போடும் ஒய் பை எக்ஸையும் ஒய் பை எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம் அப்ப ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்ப ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இங்க 2க்கு 2 அப்படியே மேல என்ன இருக்கோ அது கீழே கிடைச்சிருச்சுன்னா உங்க ஆன்சர் இஸ் ரைட் சைனை சேஞ்ச் பண்ணணும் இது மைனஸ் மைனஸா இருக்கிறதுனால பிளஸ் பிளஸ் ஆ இருக்கிறதுனால மைனஸ் இப்ப சேம் நம்பர் சைன் டிஃபரெண்டா இருக்கனால கேன்சல் ஆயிடும் இது பிளஸ் 2 மைனஸ் 2 சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைனை தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இது மைனஸ் இது பிளஸ் பிளஸ் மைனஸ்னா கேன்சல் ஆகி ஆன்சர் 0 ஃபைனலா எடுத்து எழுதும் போது கொடுத்த கொஸ்டினை நம்ம எடுத்து எழுதணும் ரூட் குள்ள எடுத்தோம்னா நம்ம ஸ்கொயர் ரூட் தானே கண்டுபிடிக்கிறோம் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதணும் பிளஸ் 27 மைனஸ் 10y பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் எழுதும் போது டிட்டர்மெண்ட் ஆன்சர் இங்க மேல என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் எழுதணும் எக்ஸ் பை ஒய் மைனஸ் 5 பிளஸ் ஒய் பை எக்ஸ் இதுதான் ஆன்சர் ஆன்சரை கண்டிப்பா எடுத்து எழுதணும் கொடுத்துருக்க கொஸ்டினை ரூட் குள்ள போட்டு மேல நமக்கு என்ன கிடைச்சிச்சோ அதுதான் ஆன்சர் அதை எடுத்து நம்ம இங்க எழுதணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்